கர்நாடகாவில் பெண் தேடி தருவதாக பணம் வாங்கிவிட்டு அலட்சியம் காட்டிய மேட்ரிமோனி நிறுவனத்துக்கு தக்க பாடம் புகட்டி அதிர வைத்துள்ளது நீதிமன்றம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்தவர்தான் விஜயகுமார். இவர் தன்னுடைய மகனான பாலாஜி என்பவருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்திருக்காரு. அதன்படி பெண் தேடுவதற்காக தில்மில் என்ற மேட்ரிமோனியை நாடியதை அடுத்து 30,000 ரூபாயை உடனடியாக செலுத்துமாறு மேட்ரிமோனி கூறியதாக தெரிகிறது. இதனையடுத்து விஜயகுமாரும் 30,000 ரூபாய் தனது மகனின் புகைப்படம் மற்றும் தேவையான அனைத்து ஆவணங்களையும் நிறுவனத்திடம் வழங்கியிருக்காரு. 45 நாட்களில் பெண்ணை பார்த்து தருவதாக உறுதியளித்த நிறுவனம் வரன் எதுவும் பார்த்து கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பலமுறை விஜயகுமாரும் அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்ட போதிலும் இன்னும் சில நாட்கள் வெயிட் பண்ணுங்க என கூறி அலட்சியம் காட்டியதாக சொல்லப்படுது. ஒரு கட்டத்தில் பொறுமையிழந்த விஜயகுமார் மீண்டும் அலுவலகத்துக்கு நேரில் சென்று தன்னுடைய பணத்தை திரும்ப தருமாறு கேட்டுள்ளார். அப்போது பணத்தை திரும்ப தர மறுத்த ஊழியர்கள் அவரை அவதூறாக பேசி திட்டி இருக்கிறார்கள். இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான விஜயகுமார் நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடியுள்ளார். அங்கு வழக்கை விசாரித்த நீதிபதி அவர் செலுத்திய 30,000 ரூபாய், சேவை குறைபாட்டிற்காக 20,000 ரூபாய், அவதூறாக பேசி மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்காக 5,000 ரூபாய் மற்றும் வழக்கு செலவு 5,000 ரூபாய் என மொத்தம் 60,000 ரூபாயை உடனடியாக விஜயகுமாருக்கு மேட்ரிமோனி நிர்வாகம் செலுத்துமாறு உத்தரவிட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.